வணக்கம். இப்ப வந்து கான்டாக்டரை வச்சு ஸ்டார்ட் புஷ் பட்டன் வயரிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு கான்டாக்டர் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டனு, ஒரு ஸ்டாப் புஷ் பட்டனு. புஷ் பட்டனை வச்சு எப்படி ஒர்க் ஆகுது வயரிங்கை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் சுவிட்சி, நார்மல் சுவிட்சியை வச்சு எப்படி கனெக்ஷன் கொடுக்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து புஷ் பட்டனை வச்சு எப்படி வயரிங் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கான்டாக்டர் வந்து 230 வோல்ட் காயிலு, இதோட நியூட்ரலை வந்து டைரெக்டாக வந்து A2 கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட பேஸ் எடுத்துட்டு வந்து ஒரு சிங்கிள் போல் MCP வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரு சேஃப்டிக்காக கண்ட்ரோல் MCP இது. பேஸ் எடுத்து வந்து சிங்கிள் போல் MCP இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் புஷ் பட்டனோட NC பாயிண்டில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனோட NO பாயிண்ட்ல இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துட்டு வந்து கான்டாக்டரோட A1 கனெக்ட் பண்ணிக்கிங்க. சீரிஸ் கனெக்ஷன் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக கான்டாக்டரோட A1 இருந்து ஒரு பவர் எடுத்து வந்து கான்டாக்டரோட NO பாயிண்ட்ல ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து NO இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, கான்டாக்டர் வந்து 230 வோல்ட்டு, நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்துருச்சு, A2 வந்து நம்ம நியூட்ரல் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து ஆல்ரெடி NC பாயிண்ட்டு. இது வழியாக பவர் வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனை நீங்கள் வந்து ஒரு தடவை ஆன் பண்ணோடனே பவர் வந்து A1 வந்துடும், இங்கே கனெக்ட் ஆகிரும், கான்டாக்டர் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது வந்து நார்மல் சுவிட்சி பார்த்தீங்கன்னா, நார்மல் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2-way, இது 1-way சுவிச்சு. இது இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்டருக்கு வந்து நியூட்ரலில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட பேஸ் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக ஒரு சிங்கிள் போல் MCP இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து நார்மல் சுவிச்சியோட ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிலே கான்டாக்டரோட A1 கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து நியூட்ரல் வந்து டைரெக்டாக வந்துருச்சு, பேஸ் வந்து டைரெக்டாக வந்து இந்த சுவிட்சி ஆன் பண்ணும்போது கான்டாக்டர் வந்து வேலை செய்யும். புஷ் பட்டனுக்கும் நார்மல் சுவிச்சிக்கும் இதான் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து நார்மல் சுவிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் புஷ் பட்டனை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹோல்டிங் பண்ணுறதுக்கான வயரிங் பண்ணி ஆகணும். இதோட ஹோல்டிங் வயரிங் பார்த்தீங்கன்னா கான்டாக்டரோட A1 NO லூப் பண்ணிக்கிங்க. இதோட NO எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.